ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानामयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गणिरुमदिविपुणचूडयोत्तियन्नुं मणिनगरत्वगणित्तुं विलक्कुं ज्योति கண்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முருகும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனிமுதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொளோ கண் குளிர காணுநாளே. ஆழ்வார்கள் அனுபவம் இன்று ஒரு இயலச்சொல். இதிலே திருமங்கை ஆழ்வார் பத்தாம் பத்து பத்தாவது திருமுறையிலே பறவைகளை நோக்கி பேசுகிறார். எம்பெருமான் நாராயணனை அழைக்க வேண்டும் என்று, இது ஒரு புதியதான ஒரு நோக்கிலே மங்கை மன்னனுடைய இந்த பதிகம் அமைகிறது. பறவைகளை, காக்கையை, குயிலை, பள்ளிக்குட்டி, பைங்கிளி, கோழி, இப்படி இவைகளிடத்தெல்லாம் பேசுவது போல் அமையக்கூடிய ஒரு புதிய நோக்கிலே இங்கே இந்த பதிகம் அமைகிறது. திருமங்கை மன்னன் பறவைகளையும் பள்ளிக்குட்டி போன்றவற்றையும் பார்த்து அதனோடு பேசுகிறார். எம்பெருமானை எனக்காக நீங்கள் அழைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறார். மிக அருமையான உத்தியிலே, சாதாரண உலக வழக்கிலே பார்க்கக்கூடிய இந்த பறவைகள், இந்த பள்ளிக்குட்டி போன்றவைகள் 4000 திவ்ய பிரபந்தத்திலே இடம்பெறுகிறது சொல்லும் பொழுது அந்த எளிமைத்தன்மை சௌலபியம் எம்பெருமானுக்கு மட்டுமல்ல, ஆழ்வார்களுக்கும் அது வந்தேரியாக வந்திருக்கிறது என்று தெரிகிறது. அருமையான செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். திருத்தாய் செம்போத்தே திருமாமகள் தன் கணவன் மறுத்தா தொல் புகழ் மாதவனை வர திருத்தாய் செம்போத்தே. இந்த படிகத்திலே பல பறவைகளை அழைப்பதனாலே ஈரச் சொல்லாக கோழி கூவென்னும் ஆள் என்பதை நாம் அமைத்துக் கொண்டு அதை ஒரு மாதிரியாக எடுத்துக்கொண்டு எல்லா பறவைகளையும் அழைப்பதாக இங்கே நாம் பார்க்க இருக்கிறோம். கோழி கூவென்னும் ஆள், கோழி கூவென்னும் ஆள் என்பதுதான் ஈரச் சொல்லாக அமைகிறது. கோழி கூவென்னும் ஆள் செம்போத்து பறவை வளமாக போனால் நல்லது என்பதனாலே அந்த பறவையை பார்த்து நீ வளமாக செல்ல வேண்டும் என்று இங்கே கேட்பதாக குறிப்பிடப்படுகிறது. பொதுவாக ஒரு கருத்து உண்டு, பறவைகள் இடமாகவோ வளமாகவோ போனால் நன்மையோ தீமையோ விளையும் என்று பெரியவர்கள் நம்பினார்கள், சகுனம் என்று சொல்லுவார்கள். இதை ஒரு பெரியவர் என்னிடம் கூறினார். பறவைகளை பற்றிய ஒரு சகுன செய்தி, கேட்கலாம் பார்க்கலாகாது, பார்க்கலாம் கேட்கலாகாது, பார்க்கவும் பார்க்கலாம் கேட்கவும் கேட்கலாம், பார்க்கலும் ஆகாது கேட்கவும் ஆகாது என்று பறவைகளை பற்றி சொன்னார். பார்க்கலாம் கேட்கலாகாது என்று சொல்லும் பொழுது
இந்த மிருகங்களிலே கழுதை இருக்கிறது, பூனை இருக்கிறது, கருடன் இருக்கிறது, இப்படி பறவைகள் மிருகங்கள் இருக்கின்றன. பூனை பார்க்கவும் கூடாது, கேட்கவும் கூடாது. நரி குரலை நரி முகத்திலே விழித்தால், நரி முகத்திலே விழித்தால் சொல்லுவார்கள், நரி குரலை கேட்கக்கூடாது. நரி முகத்திலே விழிக்கலாம், நரி குரலை கேட்கக்கூடாது. கழுதையின் குரலை கேட்கலாமாம், கருடனை குரலையும் கேட்கலாமாம், பார்க்கவும் பார்க்கலாமாம், இப்படி எல்லாம் சொல்லுவார்கள். இது அந்தந்த இடங்களுக்கு தகுந்தாப்புல மாறுபடுகிறது. என்றாலும் பறவைகளை சகுனம் பார்ப்பது என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு காரியத்தை செய்யும் போது எதை கவனிக்க வேண்டும் என்று ஒரு பெரியவர் சொன்னார், உஷஸ்ய சம்ச காத்யஸ்து சகுனந்து பிரகஸ்பதிகி மனோஜவந்து மாண்டவியோ விப்ரவாக்கியோ ஜனார்த்தனஹா என்று சொல்லி, காலை வேளையிலே சென்றால் அதுக்கு சகுனம் பார்க்க வேண்டாம் என்று காத்யரும், சகுனம் பார்த்து போகலாம் என்று பிரகஸ்பதியும், மன திண்மை வினை திற்பம் வருவது மன திற்பம் என்பார் வள்ளுவன். அப்படி மன திற்பம் தான் மனோஜவந்து மாண்டவியோ, மாண்டவியர் சொன்னாராம், விப்ரவாக்கியோ ஜனார்தனஹா, ஒரு அந்தவன் கூறினால் அதன்படி செய்யலாம் என்று கண்ண பரமாத்மா சொன்னதாகவும் நீதி சாஸ்திரத்திலே கூறப்படுகிறது. இப்படி சகுனம் பார்ப்பது உண்டு. ஆனால் இங்கே பலகால நாயகி எம்பெருமான் மேல வியாபோகமுற்று, காதலுற்று, பெருங்காதலுற்று, கை காதலுற்று, அதன் விளைவாக எப்படியாவது எத்தை திருந்தால் பித்தம் தெரியும் என்று சொல்வார்கள் கிராமத்திலே. எப்படியாவது எம்பெருமானை அடைய வேண்டும், அவரை வழிவழைக்க வேண்டும் என்பதனாலே இங்கே பார்க்கின்ற பறவைகளையெல்லாம் பார்த்து தனக்கு சாதகமாக பேசுகிறார். திருத்தாய் செம்போத்தே திருமாமகதன் கணவன் மறுத்தா தொல் புகழ் மாதவனை வர திருத்தாய் செம்போத்தே. செம்போத்து என்பது பறவை. அந்த செம்போத்தின் பறவை பார்த்து பேசுகிறார், திருமாமகள் தன் கணவன் மறுத்தார் தொல் புகழ் மாதவனை, மறுத்தார் தொல் புகழ் மாதவன், ரக்ஷணம் செய்கிறேன், காப்பாற்றுவேன், அதன்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்று சத்திய சங்கல்பனாக உறுதியெடுத்து கொண்டு பிராட்டியோடு கூடியிருக்கக்கூடிய அவனை, ஏ செம்போத்தே நீ வரும்படி கூவாய். திருத்தாய் செம்போத்தே திருமாமகள் தன் கணவன் மறுத்தார் தொல் புகழ் மாதவனை வர திருத்தாய் செம்போத்தே. அடுத்து காக்கையை அழிக்கிறார் பெரியார்வார் பேசுவார், காக்கை வாயிலும் கட்டுரையை கொள்வார். பொதுவாக காக்கை கத்தினால் சில சகுனங்கள் பார்ப்பார்கள், நடந்து என்று சொல்வார்கள், புதிய விருந்தினர்கள் வருவார்கள் என்று கருதுவார்கள். இங்கே மங்கை மன்னன் அந்த காக்கையை பார்த்து பேசுகிறான், ஏ காக்கையே நீ எம்பெருமானை அழைப்பாயாக. காக்கைக்கும் ராமபிரானுக்கும் இணைத்து ஒரு கதை சொல்லுவார்கள், சித்திரகோட திருப்ப சிறு காக்கை முளை தீண்ட, அத்திரமே அவன் கண்ணை அறுத்தது ஓர் அடையாளம் என்று சொல்லுவார்கள். அப்படி இங்கே காக்கையை அழிக்கிறார், கரையாய் காக்கை பிள்ளாய் கருமாமிகள் போல் நிறத்தம் உரையார் தொல் புகழ் உத்தமனை வர கரையாய் காக்கை பிள்ளாய், கரையாய் காக்கை பிள்ளாய் கருமாமுகில் போல் நிறத்தம் உரையா தொல் புகழ் உத்தமனை வர கரையாய் காக்கை பிள்ளாய். அடையாளம் சொல்லும் பொழுது இந்த காக்காசோரனை அழித்த அடையாளத்தையும்
குறிப்பிடுவார்கள். சீதா பிராட்டின் ஒன்றாக இருந்த பொழுது எத்திசையும் குறைந்தோடி இழைத்துவிடும் காகம்போல் என்று சொல்லி அந்த காகத்தின் மேலே பிரம்மாசுரத்தை விட்ட கதையும் கூறுவார்கள். எனவே காக்கைக்கும் இத்திகாசங்களுக்கும் புராணங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. அதைத்தான் இங்கே உலகா தொல் கூக உத்தமனை வர தரையாய் காக்கை பிள்ளாய் தரையாய் காக்கை பிள்ளாய். ஆனால் அருமையாக இங்கே ஒரு கருத்து வைக்கப்படுகிறது. காக்கா நீயும் கருப்பு, எம்பெருமானே நீயும் கருப்பு, ஆனால் காக்கை கருப்பும் எம்பெருமான் கருப்பும் ஒன்றாகிவிடாது என்று சொல்லுவார். ஏனென்று சொன்னால் அவன் எப்படிப்பட்ட கருப்பான்? கருமாமுதில் போல் நீரத்தனம் உரையார் தொல்புகள் உத்தமனை வர கரையாய் காக்கை பிள்ளாய் உத்தமனை வர. சத்தியமன் அதமன் உத்தமன் என்று சொல்லி பிறருக்காக தன்னை அழித்துக் கொள்பவன் உத்தமன் என்று சொல்கிறார். அப்படி உரையா தொல் புகழ் உத்தமனை வர கரையாய் காக்கை பிள்ளாய். செம்போத்து பறவையையும் காக்கையும் அழைத்த கலியன் அடுத்து குயிலை அழைக்கிறார். குயந்தம் ராமராயதி மதுரம் முதலாட்சரம் என்று ராமாயணத்தையே குயில் கூவுவதாக வால்மீகி கோகிலம் என்று சொல்லி அழைப்பார்கள். ஆண்டாள் விராட்டியும் மணிவண்ணனை வர கூவாய் என்று பேசுவாள் நாச்சியார் திருமொழியிலே. அப்படி இங்கே குயிலை அழைக்கிறார். கூவாய் பூங்குயிலே குளிமாறி தடு தூகந்த கூவாய் பூங்குயிலே குளிர் மாறி தடு தூகந்த மாவாய் கீண்ட மணிவண்ணனை வர கூவாய் பூங்குயிலே கூவாய் பூங்குயிலே கூவாய் பூங்குயிலே குளிர் மாறி கடு துகந்த மாவாய் கீந்த மணிவண்ணனை வர கூவாய் பூங்குயிலே வர கூவாய் பூங்குயிலே. அழகான குயிலே, குயில்கள் சோலையிலேதான் வாழும். இளம் தனிகளை உண்டு உண்டு அது மென்மையாக இருக்கிறது. எனவே பூங்குயில் பூங்குயிலே குழி மாறி தடுத்துகந்த மாவாய் கீண்ட மணிவண்ணனை வர கூவாய் பூங்குயிலே. குயில் கூப்பிட்டால் கண்ணன் வருவானா? வருவான். எப்படி? ஆயர்களுக்காக கல் போன்ற மலையே ஒரு வார காலத்திற்கு சுமந்தான் என்று சொன்னால் அவனை விட சௌலபியன், அவனை விட சுலபன், அவனை விட எளிமையானவன் உண்டா? குளிர் மாறி கடு தூகந்த. மேலும் அப்படி அவன் வரும் பொழுது இடையிலே தடைகள் ஏற்பட்டால் என்ன செய்வான்? இல்லை இல்லை, எத்தனை தடை வந்தாலும் அவன் அதை தகர்த்து விடுவான். எப்படி தெரிகிறது? கோபுரத்திலே கண்ணன் குழந்தையாக இருந்த பொழுது கேசி என்ற அரக்கனை அழித்தான். மாவாய் கீண்டமணி வண்ணனி வர கூவாய் பூங்குயிலே கூவாய் பூங்குயிலே. இப்படி குயிலை பார்த்து எம்பெருமானை இங்கே வருமாறு கூவி அழைப்பாயாக என்று குயிலை பார்த்து பேசுகிறார். அடுத்து ரொம்ப அற்புதமான விஷயம், பள்ளிக்குட்டி மிகச்சிறந்த கலியன் அடையார் சீயம் கலியன் ஒரு பள்ளிக்குட்டியை பாடி பள்ளிக்குட்டிக்கும் காலாயிர திவ்ய பிரபந்தத்திலே இடத்தை கொடுத்து விடுகிறார் என்று சொன்னால் அந்த ஆழ்வார்களுடைய ஆழங்கால் பட்ட எளிமையை என்னவென்று சொல்வது? குட்டாய் பள்ளிக்குட்டி குடமாடி உலகளந்த மக்கா பூங்குழல் மாதவனை வர கொட்டாய் பள்ளிக்குட்டி கொட்டாய் பள்ளிக்குட்டி குடமாடி உலகளந்த மட்டார் பூங்குழல் மாதவனை வர கொட்டாய் பள்ளிக்குட்டி. பள்ளி சொல்
அந்த பள்ளி சொல்லுக்கு பலன் பார்ப்பார்கள். இங்கே பள்ளிக்குட்டியை கண்ணபெருமான் வருவதற்காக தூதாக வேண்டுகிறார். உலகம் பூரா அளந்தவன் திருவிக்கிரம அவதாரத்திலே கண்ண பரமாத்மா குடமாடி. இந்த குடமாடி என்பது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. அவன் கண்ண பரமாத்மா வெண்ணைக்கு ஆடும் பிள்ளையாக ரொம்ப சௌலபியம் ரொம்ப எளிமையாக இருந்திருக்கிறார். எனவே என் பள்ளிக்குட்டியே உனக்கு நிச்சயமாக வசப்படுவான். ஆகவே நீ கொட்டினால் அந்த சத்தம் கேட்டு அதற்காகவே அவன் வந்தாலும் வருவான். அதையினாலே நீ உதவி செய்வாயாக, வருவதற்கு உதவி செய்வாயாக. கொட்டாய் பள்ளிக்குட்டி குடமாடி உலகந்த மட்டார் பூங்குழல் மாதவனை வர கொட்டாய் பள்ளிக்குட்டி. அந்த எம்பெருமான் பக்கத்திலே யாரை வைத்துக் கொண்டிருக்கிறான்? திருமகள். அந்த திருமகள் எப்படிப்பட்டவள்? அழகான தேன் நிறைந்த மலர்களை சூடியவர். மட்டார் பூங்குழலி என்று பெயர். எனவே உனக்கு மாதவன் என்று பெயர். கடலை கடந்து அந்த கன்னிகை அடைந்த காரணத்தினாலே நீ அந்த ஒருத்திக்காக அவ்வளவு சிரமப்பட்டதாலே என்னையும் நீ காப்பாற்ற வேண்டும். அதற்காக இந்த பள்ளி இடத்திலே வேண்டுகிறாள் பகவானை நோக்கி. அடுத்து பைங்கிளியை பார்த்து பாடுகிறார். சொல்லாய் பைங்கிளியே சுடராய் வலன் உயர்த்த, சொல்லாய் பைங்கிளியே சுடராய் வலன் உயர்த்த, மல்லாத்தோள் வட வேங்கடவன் வர சொல்லாய் பைங்கிளியே, சொல்லாய் பைங்கிளியே. இல்லையே இளங்கிளியே என்று ஆண்டால் பேசுவாள். இங்கே கிளியை நோக்கி நீ சென்று எம்பெருமானத்தில என்னை பற்றி சொல்லு, அவரை வரவேண்டும் என்று சொல்லு, எனக்காக வரவேண்டும் என்று சொல்லு. சொல்லாய் பைங்கிளியே எப்படிப்பட்டவன் அவன்? வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியான். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன பிரதிபல ஸ்ரீ பீஷணா என்று சொல்லுவார். எதிரிகளை அழிக்கக்கூடியவன். மல்லார் தோல் வடவேங்கடவன் வர, மிடுக்கான தோள்களை உடையவன். வைகுண்டத்தை விட்டு சீவை கொண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணியை கட்டி இங்கு வந்திருக்கிறான். அப்படிப்பட்டவன் வரவேண்டும் என்று பைங்கிலேயே சொல்வாயாக. கோழி கூவென்னுமால் தொழி நானும் செய்கே, நாளி வள்ளல் வரும் பொழுதாயிற்று. கோழி கூவெனுமாளி வண்ணல் வரும் பொழுதாயிற்று. கோழி கூவெனுமார், கோழி கூவ வேண்டும். கடல் நிலத்தவனான எம்பெருமான் கண்டபிரான் வருகின்ற நேரம். எனவே மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது, கோழி கூவிவிட்டது. கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீர் அடுவாம் போந்தோம் பாக்கியாத்திரை பேசுவார். கோழி அழைப்பது ஒரு அறிகுறி. ஆனால் இங்கே ஒரு அற்புதத்தை சொல்லுகிறார். கோழி கூவுவது காதலர்கள் சேருவதற்கு ஒரு சங்கேதம், ஒரு சிம்பல், ஒரு அடையாளம். அதே மறுபடியும் கோழி கூவுவது கூட அவள் கிளம்பிவிட வேண்டுமாம். எனவே சேர்வதற்கும் கோழி கூவுமாம், பிரிவதற்கும் கோழி கூவுமாம். சம்ஸ்லேஷம் என்று சொல்வார்கள், விஸ்லேஷம் என்று சொல்வார்கள். கோழி கூவெண்ணுமாள் வரும் போதுதாயிற்று. கோழி கூவெண்ணுமாள், கோழி கூவினால் வருவானாம். ஆனால் என்ன ஒரு இதிலே வேடிக்கை என்றால் மறுபடியும் கோழி கூவுவது வரைதான் அவன் இருப்பானாம். எனவே மறுபடியும் கோழி கூவால் போய்விடுவானாம். எனவே மறுபடியும் கோழி கூவப் போகிறதே என்ற அச்சமும் ஏற்படுகிறது என்று இங்கே பேசுகிறார். அடுத்தது காமதேவனை பற்றி ஒரு செய்தியை சொல்லுகிறார். காமக்கென் கடவேன் கருமாமுல் வண்ணற்கல்லால் பூமேலைங்கனை கோத்து பூவும் செய்ய. காமக்கென் கடவே, காமக்கென் கடவே. கருத்து பெருத்து மேகமாக இருக்கக்கூடிய, மேகம் போன்று இருக்கக்கூடிய நாராயணனால் அவன்தான் கண்ணபிரான். அவனுக்கு
இந்த பெண்கள் கடமைப்பட்டிருக்கிறார்களா? ஆனால் இடையிலே காமதேவன் வருகிறான். அவன் கரும்பு வில்லிலே தொடுத்த 5 மலர்கனைகளை இந்த பெண்கள் மேலே செலுத்தி காம வசப்படுத்துகிறானாம். இப்பொழுது இங்கே ஒரு கேள்வியை கேட்கிறார் இந்த பரகால நாயகி. என்ன கேட்கிறார்? அப்பா கண்ட பரமாத்மா, மகன் காமதேவன் இரண்டு பேரும் என்னை வருத்துகிறார்களே என்று இதற்கு நான் என்ன செய்வேன்? காமர்க்கின் கடவே கருமாமுகில் வண்ணல் கல்லால் பூமேனை கோத்து பூகும் ஜெய்ய காமர்க்கின் கடவே. கண்ண பரமாத்மா வருவாரா? கண்ண பரமாத்மா இங்கே எங்களை அருள்வாரா? இது முடியுமா என்றெல்லாம் எண்ணுகிறாள். இங்கே போதுங்கொல்லோ, இங்கே என்று சொல்லும் பொழுது திருக்குடந்த என்னும் திருக்களத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் இந்த பிராட்டி இருக்கக்கூடிய இடத்துக்கு வருவாளா? ஏனென்றால் உடையவன்தான் உடமையை காப்பாற்ற வேண்டும். காமபிரான் தான் சீதையை லங்கைக்கு சென்று அழைத்து வந்தான். ஆகையினாலே இந்த திருக்குடந்த என்ற தலம் அழகான தேன் மகரந்தத்தூள் மிகுந்த மலர்ச்சோலை உடையது. அங்கே எம்பெருமான் திருக்கண் வளர்ந்து அழுகிறான். கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தயுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாழி கேசமே. மைசிப்பிரான் பேசுவார். அப்படிப்பட்ட குழந்தையானை நினைத்து கொண்டு இங்கே போதும் கொலோ இனவேல் நெடும் கண் கழிப்ப, இன வேல் நெடும் கண் கழிப்பு, வேல் போன்ற கண்கள் கண் கழிப்ப இங்கே வருவாரா? நாங்கள் வேற எதையும் எதிர்பார்க்கவில்லை. எங்கள் கண்களாலே அவர்களை பார்த்தால் போதும். இங்கே போதும் கொலோ இன வேல் நெடும் கண் கழிப்பு, கொங்கா சோலை குடந்தை கிடந்தமால் இங்கே போதும் கொலோ. குடந்தை கிடந்தமால் அருமையான வார்த்தைகள். குங்கா சோலை குடந்தை கிடந்தமால் இங்கே போதும் கொலோ. இப்படி சொன்ன உடனே எம்பெருமான் பரகால நாயகிக்காக செங்கோடும் சக்கரத்தோடும் சாரங்கத்தோடும் அழகிய திருமேனியோடும் எதிரே நின்று காட்சி அளித்தானாம், சேவை சாதித்தானாம். உடனே மீண்டும் மயக்கம். ஐயோ தெரியவில்லையே, எதிரே நிற்கிறாரே, அவர் யார் என்று தெரியவில்லையே என்று இந்த மங்கை மன்னன் இந்த பிராட்டி பரகால நாயகி பாட ஆரம்பித்து விட்டாள். இன்னார் என்றேன் அண்ணே ஆயியோடும் என்றேன் அன்னேயாயியோடும் பொன்னா சாங்க முடைய அடிவேளை இன்னாரின் பொன்னார் சார்ந்த முடைய அடிகளை இன்னாரின். பெருமையையும் எளிமையும் இணைத்து இருக்கிறார். தேவராகவும் மனுஷராகவும் இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட இவரை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அது மட்டுமல்ல, நான் வேண்டினேன் உண்மைதான், இப்பொழுது எளிதிலே வந்து விடுவானா? எனவே என் கண்ணை என்னாலே நம்ப முடியவில்லை என்று சொல்வது போல இன்னாரின்றே. இறுதியாக மங்கை மன்னன் நம்மை பேசுகிறார். தொண்டீர் பாடுமினோ சுரும்பார் போலில் மங்கையர்கோ, தொண்டீர் பாடுமினோ. மீண்டும் மீண்டும் இந்த பாடலை பாடுங்கள். தொண்டீர் பாடுமினோ சுரும்பார் போலில் மங்கையர்கோ. அழகிய வளம் சூழ்ந்த திருமங்கை என்னும் நகருக்கு அரசனாகிய இந்த வேர்க்கரியனாகிய திருமங்கையாழ்வாரை பற்றி சொல்லிக் கொள்கிறார் தன்னையே. சுரும்பார் போடில் மங்கையர்கோ ஒண்டார் வேர்களியல் ஒளி மாலைகள் தொண்டீர் பாடுமினோ, ஒண்டார் வேர்களியொன் ஒளி மாலைகள் ஒன்றார் வேல்களியன் ஒளி மாலைகள்
துண்டீர் பாடுமினோ, துண்டீர் பாடுமினோ. நாலாயிர திவ்ய பிரபந்தம் நம்மையெல்லாம் மயக்கக்கூடியது. ஆழ்வார்கள் என்ற பெயரே அற்புதமான பெயர். அவர்கள் ஆழ்ந்து மட்டுமல்ல, நம்மையும் ஆழ்த்துபவர்கள். ஆழியான் ஆழ்வார்கள், நாமும் ஆழங்கால் பட்டு ஆனந்தம் அடைவோமாக. காமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே. பூமகள் நாதன் புரிந்திடு நன்மை பொன்மையினாவும் புகன்றிடுமோ. தினமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே. வானவர் கை தோழ வண்டி நமாத்திட வாழ்த்தோரி சூழ்வகுடாரண்யமே. மங்களாச்சாரி குருவணி சொல்வைசுபூர் வீராச்சாரியை லட்சுமி வல்லபகம் கல்வ வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகணசே பூயாத். நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.